ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கிலோ சிக்கனில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2.5 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 அவர் ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து 200 ml ஆயில் ஊற்றியிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் ghee ஊற்றிருக்கேன். 3 ஆனியன், பெரிய ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 க்ரீன் சில்லி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். தயிர் எதுக்குன்னா கொஞ்சம் வந்து அந்த இது அடியில் பிடிக்காமல் இருக்கும். ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா அதில் வேகணும். அப்புறம் கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துருக்கேன் நான். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனையும் அதை போட்டு நல்லா சாட்டி பண்ணணும். ரெண்டரை கப்பு அரிசிக்கு வந்து நான் 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற வச்ச அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு பாதி லெமன் வந்து நான் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்கு, அது மூணையும் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ளேவர் காண்டி. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். சைட் டிஷ்ஷாக நான் வந்து ஆனியன் ரைத்தாவும் பிரிஞ்சால் கறியும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.